வணக்கம் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து டிஎஸ்பி கிடச்சிருக்கு ஃபயர் கிடச்சிருக்கு அப்புறம் கேர்ள்ஸில் வந்து கொஞ்சம் பேர் வந்து எனக்கு ஏஆர் கிடச்சிருக்கானா அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க எல்லாேருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் அவங்க எனக்கு திருப்பி கேட்குறது என்ன போலீஸ் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க உங்கள் வீடியோ தான் பழைய வீடியோ பார்த்தேன் அப்படின்னாங்க பழைய வீடியோ வந்து நான் போலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி இப்போ வந்து என்னோட அனுபவத்தில் வந்து எல்லாத்தையும் சொல்கிறேன் ஒவ்வொரு ஸ்டேஸ் ஒவ்வொரு டிஸ்டிக்லேயும் ஒவ்வொரு மாதிரி வரும் போலீஸ் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் சில இடத்துல மெடிக்கல் நடக்கும் சில இடத்துல போலீஸ் வெரிக்கேஷன் நடந்துட்டு இருக்கும்போதே மெடிக்கல் நடந்து முடிஞ்சிடும் அதனால் வந்து அந்த ப்ரொசீஜர் நமக்கு தேவையில்ல உள்ள என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்கணும் முதல் வந்து உங்களுக்கு வந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஆள் வந்து வருவாங்க உங்கள் வீட்டுக்கு நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா இவங்களா பக்கத்துலலாம் விசாரிச்சுட்டு தான் வருவாங்க வந்துட்டு வந்து உங்களுக்கு கால் பண்ணி அதுக்கப்புறம் வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் ஜெராக்ஸ் கேட்பாங்க ஜெராக்ஸ் கேட்டு வந்து ஒரிஜினலையும் பார்ப்பாங்க பார்த்துட்டு வந்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் பிரான்ச்சிலேருந்து வருவாங்க எஸ்பிசிஐடி பிரான்ச் இவங்கெலாம் வந்து உங்களை வந்து உங்கள் மேலே எதாவது குற்ற வழக்கு இருக்கா எதாவது தீவிரவாத அமைப்பில் இருக்கீங்களா எதாவது மதத் மதத்தில் இருக்கீங்களா எதாவது அரசியலில் இருக்கீங்களா அப்படிலாம் எல்லாம் கேட்பாங்க கேட்டுட்டு வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எந்தெந்த ஊரில் இருந்தீங்க என்னென்ன ஸ்கூலில் படித்தீங்க என்னென்ன வேலை பண்ணீங்க எல்லாத்தையும் அக்கு வேறு ஆணி வேற பிரித்து எடுத்துருவாங்க இது இல்லாததுக்கும் காரணம் மெயினாக வந்து உங்கள் மேலே கிரிமினல் வழக்கு இருக்கக்கூடாது எந்த ஒரு அமைப்புலையும் இருக்கக்கூடாது இதனால தான் இந்த வெரிஃபிகேஷன் மெயினாக இருக்கும் குற்ற வழக்கு இருக்கான்னு பார்ப்பாங்க அதெல்லாம் இல்லைன்னொடனே அடுத்து மெயின் வந்து அடுத்த கட்ட வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அவங்களும் பார்ப்பாங்க இது உங்கள் ஜெராக்ஸையும் வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு வந்து அதாவது மெய்தன்மை இந்த சர்டிஃபிகேட் ஒரிஜினல் தானா அப்படின்றதுக்கு வந்து நம்ம இந்த ஸ்கூல் காலேஜ் அதெல்லாம் படிச்சிருப்போம் பார்த்துருக்கீங்களா அங்கே வந்து இந்த இந்த வகுப்பு டூ இந்த வகுப்பு வந்து இந்த மாணவர் வந்து எங்கள் பள்ளியில் தான் படித்தார் இவருக்கு கொடுக்கப்பட்ட சான்றிதழ் வந்து எங்களால் தான் வழங்கப்பட்டது அப்படின்ட்டு வந்து ஸ்கூலில் வந்து சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்புறம் வந்து இந்த பிஎஸ்டிஎம் எல்லாத்துக்கும் நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் கொடுத்தீங்களோ எல்லாத்துக்குமே ஒரிஜினல் சர்டிவிகேட் அதாவது மெய்தன்மை வாங்கணும் இன்க்ளூடிங் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு மார்க் ஷீட்டு அப்புறம் வந்து டிசி அப்புறம் வந்து பிஎஸ்டிஎம் எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் ஜென்யூன் சர்டிவிகேட் கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும் அதுக்கப்புறம் எதுக்கு வாங்க தேவையில்லாம் ஆதார் கார்டுக்கு மட்டும் வாங்க தேவையில்லை அடுத்து வந்து இதில் ஃபேக் டாக்குமெண்ட் எல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்றது வந்து அவங்க வந்து வெரிஃபை பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து கடைசியாக மெடிக்கல் முடிஞ்சதுக்கப்புறமோ இல்லை எல்லாம் நடந்து வரும் ஃபிங் ஃபிங் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு ஒயிட் சீட் இருக்கும் அதில் கட்டக்கட்டமாக இருக்கும் இந்த இதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து நீங்கள் வந்து லா கிளாஸ் படிக்கும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும் ஒரு ஸ்லைடில் வந்து கருப்பு கருப்பு மையாக அப்படி வச்சுட்டு அதை நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு அதில் உங்கள் விரலை இந்த மாதிரி இப்படி சுற்றி விடுவாங்க சுற்றிட்டு எல்லா விரலையும் இப்படி சுற்றிட்டு அந்த பேப்பரில் கரெக்டாக ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துருவாங்க ஃபுல் கையையும் வைப்பாங்க இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிடுவாங்க அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு வெரிஃபை பண்ணுவாங்க இப்போ இப்போ வந்து ஒரு குற்றம் வந்து நீங்கள் ஏதோ ஒரு கை ரேகை எங்கேயோ கிடச்சிருக்கு இவங்க வந்து குற்றம் பண்ணிவிட்டு மறைமுகமாக இருக்காங்களா இதில் வந்து ஆல்ரெடி குற்றவாளியாக ஏன்னா குற்றம் ஒரு ஆள் இருந்தாங்கனாலே அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து போலீஸ் வாங்கி வச்சுருப்பாங்க டிசிஆர்பி அதாவது மாவட்ட ஆவண காப்பகம் மாநில ஆவண காப்பகம் இந்த மாதிரி இடத்துல வந்து இருக்கும் அதனால் வந்து தப்பிக்கவே முடியாது பெர்ஃபெக்டாக வந்து க்ரைம் இருக்கா இல்லை ஏதாவது அமைப்பில் இருக்காங்களா இந்த மாதிரி எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிடுவாங்க எதுவுமே இல்லாமல் பெர்ஃபெக்டாக இருக்கவங்க மட்டும்தான் நம்ம வந்து போலீஸ்க்கு உள்ளே போக முடியும் இப்போ வந்து மெடிக்கலை பற்றி பார்ப்போம் மெடிக்கல் டெஸ்ட் வந்து பார்த்தோன்னா டிபிஓலேருந்து கால் பண்ணுவாங்க அதாவது எஸ்பிஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுவாங்க நீங்கள் ரூரல் பகுதியில் இருந்தீங்கன்னா நீங்கள் சிட்டிக்குள்ளே இருந்திங்கன்னா கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுவாங்க அடுத்து வந்து இது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும் இப்போ பெரிய ரூம் ஒரு சிட்டின்னு வச்சுக்கோங்களேன் ஹாஸ்பிட்டலில் வந்து எக்கச்சக்கமான கூட்டம் இருக்கும் இப்போ மதுரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மதுரை ராஜாஜி ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் அவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க அதனால் வந்து அங்கே வந்து ஒரு சடனாக வந்து மாஸ்க் பீப்புளுக்கு வந்து டெஸ்ட் எடுக்க முடியாது ஏன்னா அங்கே பப்ளிக்கும் வருவாங்க டெஸ்ட் எடுக்கிறது அதனால் என்ன எப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டும் ஒவ்வொரு நாள் நடக்கும் இன்றைக்கி ஐ டெஸ்ட்டு அடுத்து வந்து வயிற்றுக்கு சம்மந்தமான அடுத்து ஆர்த்தோ எலும்பு இந்த மாதிரி தனித்தனி நாளில் பார்ப்பாங்க இதே ரூரல் பகுதின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மதுரையில் வந்து ரூரல்னால் இப்போது வந்து திருமங்கலம் உசிலம்பட்டி மேலூர் இந்த மாதிரி இடங்கள்லாம் வச்சுக்கோங்களேன் அதிகபட்சம் ரெண்டே நாள்லேயே மெடிக்கல் டெஸ்ட்டு முடிஞ்சிடும் சில இடத்துல ஒரு வாரம் நடக்கும் சில இடத்துல பத்து நாள் கூட நடந்துருக்கு இந்த மாதிரி டேஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் ரொம்ப முக்கியமானது ஐஸ் தான் ஆறு காரு கிட்ட பார்வை தூரப்பார்வை எல்லா பார்வையும் கரெக்டாக இருக்கணும் அதே மாதிரி கலர் ப்ளைண்ட் வந்து ரொம்ப முக்கியம் கலர் ப்ளைன் இருந்தால் வந்து எ எந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸும் எடுக்க மாட்டாங்க காரணம் என்னென்னா நீ வந்து ஒரு ட்ராஃபிக் சிக்னலை வந்து அங்கே வந்து ரெட் கலர் லைட் ஏறியும் போது நீங்கள் பச்சை கலராக அதை பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து அது ஆக்சிடென்ட் ஆகணும் அதனால் வந்து கலர் பிளைண்ட் இருந்தால் கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஐஸ் கரெக்டாக இருக்கணும் கண் வந்து திரளாட்டி கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அடுத்து வந்து பிளட் டெஸ்ட் வந்து எப்படின்னா ஹெச்ஐவி டெஸ்ட் எடுப்பாங்க அடுத்து விடிஆர்எல்னு சொல்லுவாங்க ஹெச்ஐவி டெஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும் எலைசா வெஸ்டர்ன் பிளாட் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க விடிஆர்எல்ன்றது எப்படின்னா இன்னொன்று இது வந்து வைரஸ்னால் உருவாகிற ஒரு பால்வினை நோய் இது வந்து விடிஆர் எப்படின்னா உங்களுக்கு வந்து பேக்டீரியா இந்த மாதிரி சிபிலிஸ் அப்படின்னு ஒரு பால்வினை நோய் இருக்கும் அந்த மாதிரி நோய் எதுவும் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க அடுத்து வந்து ரத்தம் வந்து உரையும் சோதனை பார்ப்பாங்க பிளட் வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து கரெக்டாக உரையுது அப்போ தட்டு சிலன்னு தானே உரையை வைக்கிது அப்போ வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க அடுத்து ப்ளட் கவுண்ட் செக் பண்ணுவாங்க எத்தனை ஹீமோக்ளோபின் இருக்குது எவ்வளோ லெவலு வெள்ளை இணக்கல் எவ்வளோ இருக்குது சிவப்பு அணுக்கள் எவ்வளோ இருக்குது இந்த மாதிரி வந்து எண்ணிடுவாங்க அப்புறம் வந்து பிளட்டில் வந்து சுகர் எவ்வளோ இருக்குது என்னென்ன இருக்குது எல்லாமே எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிடுவாங்க அடுத்து வந்து இஎன்டின்னு சொல்லுவாங்க காது எண் நோஸ்ஸு டீனா த்ரோட்டுன்னு தொண்டைன்னுவாங்க அதாவது ஐ ஐ சரி 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 காது மூக்கு தொண்டை இந்த மூணுக்குமே பார்க்குற ஒரு டாக்டர் இருப்பாங்க அடுத்து வந்து எலும்பு எலும்புக்கு பார்த்திங்கன்னா இது எலும்பு உடஞ்சிருக்கா கால் வளைஞ்சிருக்கா ஃப்ளாட் ஃபுட் இருக்கா இந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க அவங்க பார்ப்பாங்க அடுத்து வந்து தோல் வந்து பார்த்திங்கன்னா தோல்லை தான் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கா ரொம்ப பரவி பரவக்கூடிய தோல் நோய் இருக்கா இதெல்லாம் பார்ப்பாங்க அடுத்து வந்து இதயத்துக்கு வந்து எப்படின்னா இசிஜி எடுப்பாங்க ஜம்ப் பண்ண சொல்லி வந்து இந்த ஸ்டெத்தஸ்கோப்பை வச்சு செக் பண்ணுவாங்க அடுத்து சர்ஜிக்கல் வயிறு அப்புறம் விதைப்பை இதெல்லாம் செக் பண்ணுவாங்க வயிறெல்லாம் எல்லாம் நல்லா அமுக்கி பார்ப்பாங்க ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க எடுத்து வந்து அப்புறம் பையை வந்து செக் பண்ணுவாங்க நீங்கள் கரெக்டாக வந்து உங்களை படுக்க வைச்சோ இல்லை புனிய வச்சோ இரும சொல்லுவாங்க இல்லாட்டி அந்த நின்ன நீர் சுரப்பி மாதிரி ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல கையை வச்சு வந்து உங்களை கழுத்து திருப்பி தும்மா சொல்லுவாங்க இந்த செக்கிங்கெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு அடுத்து மூலம் அந்த மாதிரி எதுவும் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க அப்புறம் வந்து ஸ்கின் டித் இதெல்லாம் எடுப்பாங்க மெயினாக வந்து இப்போ வந்து பெரிய பெரிய டாக்டர் இருப்பாங்க மெடிக்கல் ஃபார்மில் என்ன பண்ணுவாங்கன்னா இது உங்களுக்கு வந்து நெஞ்சு பகுதி வந்து எக்ஸ்ரே எடுப்பாங்க அடுத்து வந்து இந்த இசிஜி எல்லாமே ஆகிருக்கும் அப்புறம் வந்து ஃபிட்னஸ்க்கு வந்து எப்படின்னா இப்போ நீங்கள் ஆர்த்தோ எலும்பு டாக்டர்கிட்ட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எலும்பு டாக்டர் உங்களை நல்லா பரிசோதனை பண்ணிட்டு வந்து அவர் ஒரு சீல் குத்திட்டு அவர் கையெழுத்த அதே மாதிரி கண்ணுக்கும் டாக்டர் அப்படி இருப்பாங்க தனி டாக்டர் இருப்பாங்க கண் பிரிவு அதில் வந்து அவங்களும் எப்படின்னா சீல் வச்சு கையெழுத்து போட்டுருவாங்க அதே மாதிரி ரத்த பரிசோதனையும் அதே மாதிரி பண்ணுவாங்க இப்போ இதயமும் அதே மாதிரி பண்ணுவாங்க ரொம்ப முக்கியமாக கண் தான் எனக்கெல்லாம் கண் வந்து எங்கள் செட்டுக்கு வந்து மெடிக்கல் வந்து ரூரல் பகுதியிலையும் செஞ்சாங்க அந்த பெரிய டாக்டர் ஆஃபீஸர் இருப்பார்ல அவர் வந்து திருப்பி இன்னொரு வாட்டையும் செக் பண்ணாங்க அதனால கண் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா அடுத்து வந்து இந்த மாதிரி தான் மொதல் வந்து இந்த மாதிரி எல்லா செக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபார்ம்லேயும் இந்த டாக்டர் வந்து இவர் ஃபிட்டாக இருக்காரு அப்படின்னு சைன் போர்டை எழுதி கொடுத்துருக்காங்க க்ளீனிக்கலே ஃபிட்டு கிளீனிக்கலே ஃபிட்டுன்னு இந்த ஒரு மெடிக்கல் ஃபார்மு இந்த எக்ஸ்ரே இது போலீஸ் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிஆர்எஸில் வந்து நீங்கள் வாய்ப்பு கிடச்சா பார்க்கலாம் ஏன்னா அப்போ வந்து உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி கோர்த்து வச்சுருப்பாங்க இது இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து இந்த ப்ரூஃப் வந்து உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக உங்களோட அந்த ஒரு புக்கு இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு புக்கு அந்த புக்கில் வந்து இருக்கும் நான் வந்து இப்போ வேலைக்கு சேர்ந்து இத்தனை வருஷம் கழிச்சும் வந்து டிபிஓவில் போய் என் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காண்டி பார்த்தேன் அப்போயும் இருந்துச்சு இதனால் வந்து எதையும் பயப்படாதீங்க நீங்கள் எல்லாம் ஃபிட்டாக தான் இருப்பீங்கன்னு நினைங்க முக்கியமாக வந்து வெளியே எங்கேயும் போய் விளையாடாதீங்க எதுவும் குற்ற வழக்கில் மாட்டிக்கிறாதீங்க அதே மாதிரி எதுவும் ஆக்சிடென்ட் எதுவும் ஆகிராமல் பைக்கு ரேஷ் டிரைவிங் பண்ணாதீங்க ட்ரிங்க்ஸ் பழக்கம் உள்ளவங்க வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்காமல் பாதுகாப்பாக இருங்க வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ ஓவராலில் செலக்ட் ஆகிட்டு தேவையில்லாமல் இதுலேயும் வந்து வாய்ப்பு தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்